இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மொபைல் ஷாப்க்கு சாஃப்ட்வேர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ எல்லா சாஃப்ட்வேர் இருக்க மாதிரி வழக்கம் போல் ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போய்க்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே க்ரியேட் நியூ. க்ரியேட் நியூங்கிறது என்ன அப்படின்னா மாஸ்டர்ஸ், அதாவது ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அந்த குரூப் என்னது அப்படின்னா இப்போ மொபைலுக்கு ஒரு குரூப்பு, அடாப்டருக்கு ஒரு குரூப்பு, மெமரி கார்டுக்கு ஒரு குரூப்பு, ஹெட்ஃபோன்ஸுக்கு ஒரு குரூப்பு, இந்த மாதிரி குரூப் குரூப்பாக தனித்தனியாக அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த ப்ராடக்ட்டுக்காக நம்ம வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த குரூப் நம்ம இங்கே டைப் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்தா சேவ் ஆயிரும். ஒரு வேளை நான் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணால் மறுபடியும் மேலே வந்துடும். எதை மாற்றணும் மாற்றிட்டு மறுபடியும் சேவ் கொடுத்தாச்சுன்னா அந்த லைன் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா ஓவராலாக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு குரூப்புக்குள்ளே நம்ம இணைக்கிறோம், அதுக்காக தான் இந்த குரூப் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கடுத்து இருக்கிறது ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்ட்ஸுங்கிறது எதுக்காக அப்படின்னா ஸோ நம்மளோட மொபைல் ஷாப், மொபைல் ஷாப்புங்கும்போது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, அது என்ன குரூப்புக்குள்ளே இருக்குது, அதோட ஓப்பனிங், அதாவது இப்போ நம்ம கடையில் எவ்வளவு சரக்கு இருக்குது, அது ஜிஎஸ்டி, அந்த ப்ராடக்டோட ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் எவ்வளவு, அந்த ப்ராடக்ட் நம்ம என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன ரேட்டுக்கு ஆவரேஜாக சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது மொபைல் ஷாப்புக்கு உண்டான ஒரு தனித்துவமான ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு. ஸோ மொபைல் ஷாப்புங்கும்போது பேசிக்காக அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா சீரியல் நம்பர்ஸ். ஸோ எந்த ஒரு மொபைலுக்காக இருந்தாலும் ஒரு யூனிக்கான ஒரு நம்பர் இருக்கும், அதை வந்து சீரியல் நம்பர், ஐஎம்ஏ நம்பர் அப்படிம்பாங்க. இப்போ வரக்கூடிய சில மொபைல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரெண்டு ஐஎம்ஏ நம்பர் கூட வருது. ஸோ இந்த ப்ராடக்ட், அதை நம்ம சூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டுக்கு, நம்ம டைப் பண்ணிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டுக்கு சீரியல் நம்பர் உண்டா கிடையாதா, அப்படி சீரியல் நம்பர் இருந்துச்சுன்னா இப்போ என்னென்ன சீரியல் நம்பர் கடையில் இருக்குது, அதுக்கு வாரண்டி எவ்வளோ, கேரண்டி எவ்வளோ, அந்த ப்ராடக்ட் ஜிஎஸ்டியில் வாங்கினோமா நான் ஜிஎஸ்டியில் வாங்கினோமா அப்படிங்கிறத கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஏற்கனவே நான் இதில் வந்து இத்தனை ப்ராடக்ட் நான் ஏற்றிருக்கேன். ஸோ ரெட்மி நோட் 9 ப்ரோ அப்படிங்கிற ஒரு மாடல், அதோட ஹச்எஸ்எம் கோட் என்ன, ஓப்பனிங் அண்ட்டே இவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அதுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி நான் போட போகிறேன். ஸோ அதுக்கு சீரியல் நம்பர் உண்டு, என்னென்ன சீரியல் நம்பர் அப்படிங்கிறத நாங்கள் டைப் பண்ணி ப்ளஸ் பண்ணி ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஏற்றிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அதை வந்து சேல் பண்ணும்போது இந்த சீரியல் நம்பரை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன இப்போ நான் தேவையில்லை அப்படின்னா கிளியர் கொடுத்துட வேண்டியது, தேவையில்லை ஏதாச்சும் ஒன்று எடிட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு மறுபடியும் மறக்காமல் சேவ் கொடுத்துட வேண்டியது. ஸோ இங்கே நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்ச் ஆப்ஷனும் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே ரியல்மி அப்படின்னு நான் டைப் பண்ணேன், அல்லது ரெட்மி நான் டைப் பண்ணேன் அப்படின்னா அந்த ரெட்மி சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் மட்டும் எனக்கு தனியாகவும் கிடைச்சிடும். ஸோ ஷோ ஆல்னு கொடுத்தா எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும். எல்லா ஸ்க்ரீன்லேயுமே மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸில் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் லிஸ்ட்டை ஒரு எக்ஸலுக்கு கொண்டுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இதில் இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணியாச்சுன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்ஸலில் ஓப்பன் ஆயிரும். இப்போ அது என்கிட்ட என்ன கேட்குது அப்படின்னா எக்ஸ்போர்ட் சீரியல் நம்பரோட வேணுமா, சீரியல் நம்பர் இல்லாமல் வேணுமா, ஏன்னா சீரியல் நம்பர் இல்லாமல் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அது எக்ஸ்போர்ட்டாகவே ஓப்பன் ஆயிரும், எக்ஸ்போர்ட் ஆகி எக்ஸலில் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட், அதாவது முக்கியமாக பென்ட்ரைவ் வச்சு கூட ரன் பண்ணிக்க முடியும், அதாவது சாஃப்ட்வேரை நம்ம சிஸ்டத்துக்கே கொண்டு போகாமல் பென்ட்ரைவ் வச்சு கூட ரன் பண்ணிட்டு டெய்லி வீட்டுக்கு போகும்போது பென்ட்ரைவை கையில் எடுத்துகிட்டு போனாலும் போய்க்கலாம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அது அப்படியே எக்ஸலில் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த ஸ்க்ரீனை நான் செக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சப்ளையர்ஸ், அதாவது நம்ம என்னென்ன சப்ளையர்ட்டிருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ். அதுக்கடுத்து அதே மாதிரி நம்ம கிரெடிட்ஸ் வாங்கிட்டு இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ், நம்ம ஒரு ஒரு டைம் கஸ்டமர் கிரியேட் பண்ண தேவையில்லை, கேஷ் கொடுத்து வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸை கிரெடிட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களோட நேம் டீட்டெயில்ஸை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ வித் ஓப்பனிங் பேலன்ஸோட கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது கிரெடிட் டெபிட் சஸ்பென்ஸ். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்ஸ் மெயின்டபிள்காக, அதாவது இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் நான் ஒரு 100 ரூபா எனக்கு வந்து கலெக்ஷன் ஆகிருக்கு, அந்த 100 ரூபாவில் நான் ஒரு 20 ரூபா டீ குடிச்சிருக்கேன், அல்லது அந்த ஒரு 1000 ரூபா நான் வந்து வாடகை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதெல்லாமே டெபிட் எக்ஸ்பென்சஸாக வரும். ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இடங்கள் யூஸ் ஆகும். அதுக்கடுத்து இருக்கிறது என்ட்ரீஸில் பர்ச்சேஸ். பர்ச்சேஸுங்கிறது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், அந்த பர்ச்சேஸோட என்ட்ரியை இதில் நம்ம போட்டுக்கலாம். நான் இப்போவே ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பில் பென்ட்ரைவ் வச்சு தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்போவுமே இந்த ஸ்பீட் ப்ராப்பராக மெயின்டைன் ஆயிரும். ஸோ அந்த பர்ச்சேஸோட இன்வாய்ஸ் நம்பர் என்ன, அந்த பர்ச்சேஸோட டைப் என்ன, அதாவது ஜிஎஸ்டியில் வாங்குகிறோமா நான் ஜிஎஸ்டியில் வாங்குகிறோமா, அதுக்கப்புறம் அந்த பர்ச்சேஸ் டேட் என்ன, எந்த சப்ளைட்டிருந்து வாங்குகிறோம், அதுக்கடுத்து டியூ டேட் என்ன. ஸோ அதாவது நம்ம ஒரு ஒவ்வொரு பர்ச்சேஸ் ப்ராடக்ட்டையும் டியூ டேட் செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அது 15 நாளுக்குள்ளே கொடுத்துருக்கணும், 20 நாளுக்குள்ளே அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம், அது நமக்கு ரிப்போர்ட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்கே வரும்போது இப்போ நான் உதாரணத்துக்கு ரெட்மியை நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரெட்மின்னு டைப் பண்ணாலும் வரும், அல்லது மொபைல் குரூப்போட இதில் வேணும் அப்படின்னா எம்ஓபிஐ அப்படின்னு டைப் பண்ணோம்னா
டைப் பண்ணோம்னா அந்த மொபைல் குரூப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்துடும். ஸோ இப்போ நான் ரெட்மி நோட் ப்ரோ அப்படிங்கிறனால அந்த நோட்டுங்கிற வார்த்தை யூனிக் அப்படிங்கிறனால நான் நோட்டுன்னு டைப் பண்ணுறேன், NOTE. ஸோ நோட்டோடதில் என்னென்னலாம் இருக்குது. ஸோ ரெட்மி நோட் 9 அந்த மாடலில் 6 GB 128 GB மாடல் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஸோ எத்தனை குவான்டிட்டி, இந்த ஸ்டாக் குவான்டிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அந்த டெம்பர் கிளாஸ் இதெல்லாம் நமக்கு என்ன ஆகணும், ஒரு ஒரு பாக்ஸாக வரும், அந்த பாக்ஸுக்குள்ளே 10 பீஸ் 100 பீஸ்ன்னு இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு பாக்ஸு நம்ம டைப் பண்ணி நம்ம ஸ்டாக்கில் ஏற்ற முடியாது. அப்போ ஸ்டாக்கில் எத்தனை குவான்டிட்டி எத்தனை பீஸாக ஏறணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாக் குவான்டிட்டி அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் வந்து பர்ச்சேஸ் ஸ்க்ரீனில் வச்சுருக்கு. ஸோ ரேட் என்ன ரேட்டுக்கு நான் இப்போ சேல் பண்ணு நினைக்கிறேன், ஸோ ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் சேல் பண்ண நினைக்கிறேன். ஸோ சாரி 10,000 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்க்ளூசிவ் டேக்ஸ் எல்லாமே போட்டு அதுவாகவே நமக்கு கொடுத்துரும். இது போக நம்ம என்னென்ன சீரியல் நம்பர்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இப்போ உதாரணத்துக்கு ABCDE1 அப்படிங்கிற ஒரு சீரியல் நம்பரும் BCDEF அப்படிங்கிற ஒரு சீரியல் நம்பரும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு குவான்டிட்டி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ரெட்மி நோட் 6 GB 128 GB நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்னு கொடுத்தாச்சுன்னா லிஸ்ட்டில் எனக்கு ஆட் ஆயிரும். ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டும் இதே மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது அதே மாதிரி இப்போ சேவ்னு கொடுத்தாச்சுன்னா சேவ் ஆயிடும். இப்போ இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, சில பர்ச்சேஸ் பில்லில் கொரியர் சார்ஜஸ், பேக்கிங் சார்ஜஸ், ஃபார்வர்டிங் சார்ஜஸ் இந்த மாதிரி சம்திங் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன் இன்சூரன்ஸ் கூட ஆட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை டைப் பண்ணுறக்காக தான் இந்த பாக்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதே டயத்தில் சில ப்ராடக்ட்டுக்கு வந்து பர்சன்டேஜ், இப்போ உதாரணத்துக்கு பேக்கிங் சார்ஜஸ் 3%, ஃபார்வர்ட் சார்ஜஸ் 2%, 1.5% அப்படின்னு இருந்தால் பர்சன்டேஜில் கொடுத்துக்கலாம். அல்லது டேரெக்டாக 100 ரூபீஸ் 50 ரூபீஸ்னா இங்கே கொடுத்துக்க வேண்டியது. முடிச்சுட்டு சேவ் கொடுத்தாச்சுன்னா சேவ் ஆயிரும். ஸோ நான் கஸ்டமர் நேம் சாரி சப்ளையர் நேம் செலக்ட் பண்ணலை, அதனால் எனக்கு அங்கே சேவ் ஆகலை. ஸோ நான் இப்போ உதாரணத்துக்கு A101 அப்படிங்கிற ஒரு இன்வாய்ஸ் நம்பருக்கு ஒரு புது சப்ளையர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அது ரெட்மி நோட்டுங்கிறனால ரெட்மி டீலர். ஸோ அவரோட மற்ற டீடெயில்ஸ் எல்லாம் டைப் பண்ணிக்கிறேன். அவருக்கு வந்து நான் இன்றைக்கு தேதிக்கு ஒரு 10% தர வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ரெட்மி டீலர் வந்துடுவாங்க. ஸோ அவங்களோட நேமை செலக்ட் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு இப்போ இது வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன். இதை நான் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ரிப்போர்ட்டில், பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டில் போய் ஃப்ரம் டே டு டேட் கொடுத்து சர்ச்சும் கொடுத்தாச்சுன்னா என்னென்ன இன்வாய்ஸ் வாங்கியிருக்குமோ அதெல்லாம் வந்துடும். அந்த இன்வாய்ஸை கிளிக் பண்ணோம்னா கீழே அந்த இன்வாய்ஸில் என்னென்ன டீடெயில்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிற டீடெயில்ஸும் வந்துடும். ஸோ சேம் எல்லா ரிப்போர்ட்டும் இந்த கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து இருக்குது கொட்டேஷன். கொட்டேஷன் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஒரு மாடலுக்கு கொட்டேஷன் கேட்குறாங்க அப்படின்னா அந்த பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகே, ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது எஸ்டிமேட் ஆர் சேல்ஸ். ஸோ எஸ்டிமேட்டாக இருந்தாலும் சேல்ஸாக இருந்தாலும் அது நம்பர் 2, நம்ம வித்தவுட் பில்லு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து எஸ்டிமேட்டில் போட்டுக்க வேண்டியது. வித் பில், அதாவது ஜிஎஸ்டியோட கூட நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சேல்ஸ் நம்ம என்ட்ரி போட வேண்டியது. ஸோ இப்போ நான் வந்து சேல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ சேல்ஸ் போகும்போது இப்போ நான் கேஷாக க்ரெடிட்டா அல்லது கார்டா அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து நான் இப்போ அந்த கன்சியூமரோட நேம் வந்து கிஷோர், அவரோட ஊர் வந்து திருப்பூர். ஸோ அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸோ அல்லது ஜிஎஸ்டி நம்பரோ நான் டைப் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரெட்மி நோட் 6 GB 128 GB மாடலை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு குவான்டிட்டி நாம் இந்த மாடலுக்கு ப்ராடக்ட் ஏற்றும் போது மாஸ்டரில் நம்ம அமௌண்ட் செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ரேட் வந்து இங்கே தானாக வந்துடும். நான் அமௌண்ட் செட் பண்ணாதனால இங்கே வந்து வரல. ஸோ நான் இப்போ வந்து அதை 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ 11,000 ரூபாய்க்கு நான் வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இன்க்ளூசிவ் டேக்ஸ், அது அந்த டேக்ஸ் வந்து 11,000 ரூபாய்க்குள்ளே வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் அந்த 11,000 ரூபாய்க்குள்ளே வேணும் அப்படின்னு நினைக்கும்போது இங்கே 12,980 இருக்குது, அதுக்கு இந்த ஐ அப்படின்னா இன்க்ளூசிவ் டேக்ஸுக்கு மாற்றணும்னு அர்த்தம். ஸோ இந்த ஐயை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா 11,000 ரூபாய்க்கு தானாக மாறிடும். இப்போ நான் அதில் என்னென்ன ப்ராடக்ட் நான் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணி சேல் ஆகாமல் இருக்குதோ அந்த ப்ராடக்ட் மட்டும் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் எந்த சீரியல் நம்பர் வேணுமோ அந்த சீரியல் நம்பரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் சீரியல் நம்பரை இப்படி சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கொள்ளலாம். ஸோ முடிச்சுட்டு நான் வந்து ஆடுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே நான் டைப் பண்ணக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து இந்த லிஸ்ட்டுக்கு வந்துடும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இதே மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா சேவ் பண்ணி பில் பிரிண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி அது கேட்குது. நான் பில் பிரிண்ட் வேணும் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்தாச்சுன்னா பில் வந்து ஸ்க்ரீனில் தெரிய ஆரம்பிச்சிடும்.
எனக்கு இதில் ஒரிஜினல் எவ்வளோ வேணும், டூப்ளிகேட்டில் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த சேல்ஸ் அண்டர் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எதுக்காக அப்படின்னா, சில பில் வந்து எக்ஸ்சேஞ்சுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அப்படி இருந்துச்சுன்னா இந்த சேல்ஸ் அண்டர் எக்ஸ்சேஞ்சுங்கிறத டிக் பண்ணியாச்சுன்னா, பில்லில் பிரிண்ட் அவுட்டில் சேல்ஸ் அண்டர் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு இடத்துல மென்ஷன் ஆயிடும். ஸோ நான் ஏற்கனவே போட்ட பில்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கோ டுவை கிளிக் பண்ணிக்க வேண்டியது. அதில் இன்னைக்கு போட்ட பில் வந்துடும், அல்லது எனக்கு பில் நம்பர் கிளியராக தெரியும் அப்படின்னா பில் நம்பர் டைப் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துக்கலாம். அல்ல பில் நம்பரோட டேட் தான் தெரியும் அப்படின்னா டேட்டை செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தாச்சுன்னா இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் என்னென்ன பில்லெல்லாம் போட்டோமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில் எந்த பில் வேணுமோ அந்த பில்லை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தாச்சுனாலோ அல்லது மவுஸ் வச்சு டபுள் கிளிக் பண்ணாலோ ஓப்பன் ஆயிரும். ஸோ சேல்ஸ் ஸ்க்ரீனை பொறுத்தவரை ஒரு ஈஸியாக என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தடில் செட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட். பேமெண்ட்டுங்கிறது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு கன்சியூமர்கிட்ட, அதாவது நான் ஒரு சப்ளையர்கிட்ட நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன், அந்த சப்ளையருக்கு நான் வந்து அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ண போகிறேன், அது கேஷாகவோ செக்காகவோ இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்க்ரீன் வந்து யூஸ் ஆகும். இப்போ நான் ஒரு 1500 நான் கேஷாக கொடுத்துருக்கேன், செக்காக கொடுத்தா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை எங்கே போய் நான் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, அக்கௌண்ட்ஸில் லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் போய் சப்ளையரில் ரெட்மி டீலர்னு கொடுத்துட்டு சர்ச்சும் கொடுத்தாச்சுன்னா அவரோட ஓல்டு பேலன்ஸ் எவ்வளவு, அவர்கிட்ட நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அவருக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் இன்றைக்கு தெரிவிக்கி அவரோட அமௌண்ட் நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி நம்மளோட கஸ்டமர், அதாவது கிரெடிட் கொடுத்த கஸ்டமருக்கும் நம்ம சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரிசிப்ட்டுங்கிறது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கிரெடிட் கொடுத்துக்க கன்சூமர்ஸ், அதாவது நம்மளோட கஸ்டமர்ஸ் அவங்களோட அமௌண்ட்டை என்ட்ரி போடுறதுக்காக தான் ரிசிப்ட். நம்ம கேஷ் கஸ்டமர் அப்படின்னா ஒரு மறுபடியும் ஒரு தடவை என்ட்ரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை, கேஷும் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக கேஷ் புக்கில் போய் செட் ஆயிரும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி டேட்டா போட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ ஓப்பனிங் என் கையில் இவ்வளோ இருந்துச்சு, கிஷோர் திருப்பூருங்கிற நபர்கிட்ட இருந்து எனக்கு 1100 ரூபாய்க்கு நான் ஒரு மொபைல் விற்றேன், அது கேஷ் கஸ்டமர்னால 1100 ரூபா கொடுத்த மாதிரி இங்கே வந்துருச்சு, ரெட்மி டீலருக்கு 1500 நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன், அது போக பேலன்ஸ் என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் கையில் இருக்குது. ஸோ இந்த க்ளோசிங் பேலன்ஸ் அடுத்த நாளோட ஓப்பனிங் பேலன்ஸாக அதுவாகவே வந்து நிற்கும். அப்போ அன்னைக்கு தேதியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வர ஆரம்பிச்சிடும். ஸோ கேஷ் புக்குங்கிறது நம்ம கேஷ் ட்ரான்சாக்ஷன் எதெல்லாம் பண்ணமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வர்றது. ஸோ அதுக்கடுத்து இருக்குது அவுட்ஸ்டாண்டிங். அவுட்ஸ்டாண்டிங்கிறது ஒரு ஓவராலாக நம்ம என்னென்ன சப்ளையர்லாம் இருக்காங்களோ அல்லது என்னென்ன கஸ்டமர்லாம் இருக்காங்களோ அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அவங்க அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து பார்க்குறதா இது. ஸோ இப்போ நம்மளோட அமௌண்ட் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெட்மி டீலர் கிட்ட மட்டும் நம்ம எவ்வளோ டீல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த லெட்ஜர் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஜர் ஸ்க்ரீனுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்குறதுக்காக, அவுட்ஸ்டாண்டிங்கிறது ஒட்டுமொத்தமாக பார்க்குறதுக்காக. ஸோ இதே மாதிரி ஸ்டாக் ரிப்போர்ட்டை நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்கணாலும் பார்க்கலாம். நான் ஃப்ரம் டே டு டேட்டை கொடுத்துட்டு சர்ச்சின்னு கொடுத்துட்றேன். ஸோ நான் ஃப்ரம் டே டு டேட்டை கொடுத்து சர்ச்சின்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் எனக்கு எதது எந்தெந்த என்னென்ன குவான்டிட்டியில் என்கிட்ட ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத அதுவாகவே காமிச்சிருது. நான் இன்னைக்கு தேதிக்கு ஒரு ரெட்மி நோட் ப்ரோ மாடல் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அந்த டீட்டெயில் வந்து இன்றைக்கி காலையில் என்கிட்ட ஓப்பனிங் இவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதே ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டேன், அப்போ மொத்தம் 2 ப்ராடக்ட் இருந்துச்சு, அதில் ஒன்று சேல் ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஒன்று என்கிட்ட சரக்கு இருக்குது. அப்போ அந்த சரக்கோட வேல்யூ எவ்வளவு, அதை விற்றா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே கிடச்சிரும். நான் இது மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ப்ராடக்ட் மாஸ்டரில் நம்ம செட் பண்ணிக்கக்கூடிய வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ வச்சு தான் இந்த ஸ்டாக் வேல்யூ அது எட்டு வருது. ஸோ நம்ம அங்கே கரெக்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது என்னென்னா, இந்த ப்ராடக்ட்டோட சீரியல் நம்பர் என்ன, அதாவது என் கடையில் ஸ்டாக் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் என்ன அப்படின்னா, இதை கிளிக் பண்ணால் அந்த ப்ராடக்ட்டோட சீரியல் நம்பர்ஸ், அதாவது நம்ம கடையில் கூடிய ப்ராடக்ட்டோட சீரியல் நம்பர்ஸ் மட்டும் இங்கே தனியாக கீழவையும் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதாவது ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே டைப் பண்ணிவிட்டு என்ன காரணத்துக்காகன்னு டைப் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஆயிரும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் என் கடையில் வேலை பார்க்குற பையன் கிஃப்ட்டாக கொடுத்துருக்கலாம், அல்லது அந்த ப்ராடக்ட் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த என்ன காரணத்துக்காக அப்படிங்கிற டைப் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து அது அந்த ஸ்டாக் வந்து கழியவோ அல்லது ஆட் ஆகவோ செஞ்சிடும். ஸோ அந்த அதெல்லாத்தையும் தனியாக ஒரு ரிப்போர்ட்டாகவும் எடுத்து பார்த்துக்கலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட், மிஸலனீஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு போட்டுட்டு ஃப்ரம் டே டு டேட்டை போட்டு சர்ச்சும் கொடுத்தா என்ன காரணத்துக்காக அது என்ன எவ்வளோ எத்தனை குவான்டிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்து பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நான் மொபைல் ஷாப்புக்காக ஸ்பெஷலைஸ்டாக ரெடி பண்ணியிருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அப்போ மொபைல் ஷாப்புக்குன்னு சொல்லி இவ்வளோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், முக்கியமான ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு மொபைல் நம்ம வாங்கிட்டு போயிருக்கோம், அந்த மொபைல் வந்து 6 மந்த்ஸ் வாரண்டி இருக்கக்கூடிய மொபைல்.
ஸோ கஸ்டமர் வழக்கம் போல் 4 மந்த்ஸ் கழித்து வாரண்டிக்காக அதை கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறக்காக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த வழக்கம் போல் அவர் வந்து மொபைல் பில் நம்பரை தொலைச்சிட்டு வந்திருக்கலாம். ஸோ அப்படி வரும்போது அந்த பில் நம்ம உண்மையிலேயே நம்ம தான் வாங்கியிருக்கோம், நம்ம தான் அவங்களுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறதுக்கு மிசலானியஸில் சீரியல் நம்பர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு. இதில் வந்து நம்ம என்னென்ன சீரியல் நம்பர்லாம் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இப்போ நான் வந்து ABCDE அப்படிங்கிற ஒரு சீரியல் நம்பர் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு சர்ச்சும் கொடுத்தாச்சு, ஷோன்னு கொடுத்தாச்சுன்னா அந்த ABCDEல என்னென்னலாம் இருக்குதுங்கிறது வந்துடும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு சர்ச்சுன்னு கொடுத்தாச்சுன்னா அந்த ABCDEங்கிறது முதல்ல என்ன ப்ராடக்ட், அது என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அந்த என்னைக்கு தேதிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு வாரண்டி உண்டா கிடையாதா, அதை சேல் என்னைக்கு பண்ணோம், கஸ்டமருக்கு கேஷ் கஸ்டமர் கொடுத்தோமா கிரெடிட் கஸ்டமர் கொடுத்தோமா அப்படிங்கிறது இங்கே டீட்டெயில்டாக வந்துடும். ஸோ இது இது ஒருவேளை நம்ம வாரண்டி எதுவும் அனுப்பியிருக்கோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் அந்த டீட்டெயில்ஸோடு இங்கே சேர்ந்தே வந்துடும். அப்போ வாரண்டி அனுப்புகிறப்ப எப்படி என்ட்ரி போடுறது அப்படிங்கிறதுக்கு இங்கே ஆல்ரெடி வாரண்டி சென்ட் பண்ணும்போது எப்படி என்ட்ரி போடுறது, வாரண்டி ரிசீவ் பண்ணும்போது எப்படி என்ட்ரி போடுறது, வாரண்டி கிளைம் பண்ணும்போது எப்படி என்ட்ரி போடுறதுன்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வாரண்டி அனுப்புறது வாரண்டி செய்கிறது ஏன் இதெல்லாம் தனியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சில ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியாக இருந்தால் பழைய சீரியல் நம்பர் போய் புது சீரியல் நம்பர் வரும். ஸோ அந்த புது சீரியல் நம்பருக்கு வாரண்டி எதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த வாரண்டியை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வாரண்டி டீட்டெயில்ஸையும் தனியாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சீரியல் நம்பர் வச்சு ஒரு ப்ராடக்ட் என்ன அந்த ப்ராடக்டோட ஹிஸ்ட்ரியை நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வந்து மொபைல் ஷாப்புக்கான ஒரு பிரத்யேகமான சாஃப்ட்வேர் தான் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இருக்குது என்னோடய சர்வீஸ். ஸோ ஒரு சர்வீஸ் எனக்குள்ளே வருது, நான் சர்வீஸை வந்து மேஜராக கான்சன்ட்ரேஷன் பண்ணல, ஒரு பேசிக்காக வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அந்த கன்சியூமர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், என்ன ப்ராடக்ட் என்கிட்டருந்து வாங்கினாங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன், அந்த ப்ராடக்டில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இந்த ப்ராடக்ட் வந்து என்கிட்ட ஒரு சர்வீஸ்க்காக வந்திருக்கு, அப்போ நான் சர்வீஸை வந்து நான் ஒரு பிரிண்ட் எடுத்து கூட அவங்க கையில் கொடுத்துக்கலாம். அந்த சர்வீஸோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டேட்டஸ்னால் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்னே டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட சர்வீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நான் இன்றைக்கு தேதிக்கு அந்த அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அல்லது நான் வந்து பெண்டிங் போட்டிருக்கேன் எதுக்காக அப்படின்னா எனக்கு வந்து அந்த இதில் மாற்றக்கூடிய ஸ்பேர் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னும் வரலை. ஸோ ஸ்பேர் ஆர்டர் ஸ்பேர் ஆர்டர் நாட் அட் ரிசீவ் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்குளோ பெண்டிங் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கன்சியூமர் வந்து நம்ம இல்லாத இடத்துல வந்தால் கூட நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க ஆட்டோமேட்டிக்காக எடுத்து இந்த இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்குது, அல்லது உங்களோட சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு அப்படிங்கிறத ஈஸியாக சொல்ல முடியும். அதுக்காக தான் இந்த கான்செப்ட் வச்சுருக்குது. ஸோ ஏற்கனவே அதை எல்லா சாஃப்ட்வேர்லேயும் இருக்க மாதிரி பொதுவான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதிலேயும் உண்டு. ஒரு வால்பேப்பரை மாற்றுறது, பாஸ்வேர்டை மாற்றுறது, டேட்டா பேக்கப் எடுக்கிறது, ரீஸ்டோருங்கிறது நம்ம எந்த ஸ்க்ரீனில் டிலீட் பண்ணாலும் அந்த டீட்டெயில் வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து டெலீட் ஆகாது, அதுக்கு பதிலாக ரீஸ்டோருங்கிற அந்த ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ எந்த ஸ்க்ரீன் இருக்கும் அந்த ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு சர்ச்சின்னு கொடுத்தா அந்த ஸ்க்ரீனில் டெலீட் ஆனது எல்லாமே இங்கே வந்துடும், டிக் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இருக்குது ஸோ மிச்சது எல்லாமே அக்கௌண்ட்ஸ்க்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட் ரிப்போர்ட், ஆடிட் ரிப்போர்ட்டுங்கிறது எதுக்காக அப்படின்னா, ஸோ ஒரு குறிப்பிட்ட தேதி வந்து குறிப்பிட்ட தேதி வரைக்கும் நான் வந்து பர்ச்சேஸ் என்னென்ன பண்ணேன், சேல்ஸ் என்னென்ன பண்ணேன் டேக்ஸ் வைஸாக பிரிச்சிடும். ஸோ சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ, ஐஜிஎஸ்டி எவ்வளோ, இதே பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு சர்ச்சு கொடுத்தா 5% எவ்வளோ, 12% எவ்வளோ, 18% எவ்வளோங்கிறதும் தனித்தனியாக பிரிஞ்சிடும். இதையும் தேவைப்பட்டால் எக்ஸ்போர்ட் பண்ணவும் செஞ்சுக்கலாம், அல்லது பிரிண்ட் எடுத்தும் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இருக்குது ஐட்டம் லெஜர். ஐட்டம் லெஜருங்கிறது நான் இப்போ ஏற்கனவே ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மொபைலில் நோட் 6GB 8GB, ஸோ இதோட டீட்டெயில்ஸாக காட்டு அப்படின்னு சொன்னால் எனக்கு ரெட்மி நோட் 6GB 128GB. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஓப்பனிங் இவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கு டேட்டுக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், இன்றைக்கு டேட்டுக்கு வந்து நான் சேல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே, அதாவது ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டை நம்ம என்னென்னைக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்னென்னைக்கெல்லாம் சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறதுக்காக ஐட்டம் லெஜருங்கிற ஆப்ஷனும் இதில் இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆர் லாஸ், ஸோ இதுவும் ப்ராடக்டோட மாஸ்டரை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பில் மட்டும் கொடுத்துருக்கேன், அந்த பில் வந்து கிஷோர் அப்படிங்கிற நபருக்கு. ஸோ ரெட்மி நோட்டுங்கிற ஒரு மாடல் நான் சேல் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து 9322 அதோட பர்ச்சேஸ் ரேட் நான் அங்கே மென்ஷன் பண்ணதுனால ஓவரால் அமௌண்ட்டையும் எனக்கு வந்து ப்ராஃபிட் ஆன மாதிரி காமிக்குது. இப்போ நான்
ப்ராடக்ட் சேல் பண்ணதுக்கப்புறம் கூட அப்டேட் பண்ணணும், அதாவது அந்த பர்ச்சேஸ் ரேட்டை நான் ஏற்றி ப்ராப்பராக ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரிப்போர்ட் நான் பார்க்கணும் அப்படின்னா கூட பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ கிரியேட் நியூவில் வழக்கம் போல் என்னோடய ப்ராடக்ட்டுக்கு போகிறேன். ஸோ ரெட்மி நோட்டுனால நோட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்டோட ஆவரேஜ் பர்ச்சேஸ் ரேட் வந்து 8000 ரூபா. ஸோ ஆவரேஜ் சேல் ரேட் வந்து 10000 ரூபான்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஸோ நான் அப்ராக்சிமேட் ரேட் தான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை வந்து டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு எக்ஸிட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது 8000 ரூபாய்க்கு அந்த பொருள் வாங்கியிருக்கேன். 8474 ரூபா, அதாவது டேக்ஸ்லாம் இல்லாமல் இந்த அமௌண்ட்டுக்கு விற்றுருக்கேன். ஸோ எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 474 ரூபா 58 பைசா. ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இந்த மாதிரியே காமிச்சிடும். அப்போ நம்மளால் அந்த ப்ராடக்ட் இவர்கிட்ட விற்றுறதுனால எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்கிற ரிப்போர்ட்டையே டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே மாஸ்டர்ஸ், அதாவது நம்ம க்ரியேட்டிவில் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணும்போது ப்ராப்பராக செட் பண்ணியிருந்தாலே போதும். ஓகே. ஸோ வாரண்டி, வாரண்டி சென்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வாரண்டிக்காக ஒரு சப்ளையருக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அனுப்பும்போது இந்த ஸ்க்ரீனில் என்ட்ரி போட்டுக்கிறோம். அதே மாதிரி வாரண்டி நம்மளுக்கு அங்கேருந்து ரிசீவ் ஆகும்போது, அதாவது அந்த சேம் ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆகும்போது ரிசீவ் ஆகும்போது மறுபடியும் இதே ஸ்க்ரீனில் என்ட்ரி போட்டுக்கிறோம். நான் ஏற்கனவே இந்த ஸ்க்ரீனோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத காமிச்சிட்டேன். அதாவது ஒரு சிறு நம்பர் நம்ம அனுப்பியிருக்கோம், அந்த சிறு ஐஎம்ஏ நம்பர் இல்லாமல் அல்லது அந்த சிறு நம்பர் இல்லாமல் வேற ஒரு சிறு நம்பராக மாறி வந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த ஸ்க்ரீன்லேயும் சேர்த்து என்ட்ரி போட்டிருக்கணும். ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ.